கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு செபாஷியஸ் சிஸ்ட், அதாவது வியர்வை சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய ஒரு அழற்சி. இது வந்து சிபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செபாஷியஸ் அப்படின்ற ஒரு கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து எல்லாருக்குமே சுரக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் யாருக்கு அதிகமாகவோ குறைவாகவோ சுரக்குதோ அவங்களுக்கு தான் ஆயிலி அண்ட் ட்ரை ஸ்கின் நமக்கு கொடுக்கு. குறைவாக இருக்கவங்களுக்கு ட்ரை ஸ்கின், அதிகமாக இருக்கவங்களுக்கு ஆயிலி ஸ்கின், ரொம்ப எக்ஸஸாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்ட். அவ்வளோதான். இதில் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இது ஒன்றே ஒன்று தான். நமக்கு வந்து நம்ம லேயர்ஸ், ஸ்கின் லேயர்ஸ் பார்த்திங்கன்னா டெர்மஸ், எப்பிடெர்மஸ், உள்ளுக்குள்ளே ஃபாலிக்குள், ஹேர் ஃபாலிக்குள் லேயர்ஸ், அந்த மாதிரி நிறையா அடுக்குகள் இருக்குது. 8 அடுக்குகள் இருக்குது. எந்த அடுக்குகளில் வேணால் இருந்து எந்த மாதிரியான பிரச்சனை வேணால் அரைஸ் ஆகலாம். செபாஷியஸ் லேயரில் இருக்கக்கூடிய அந்த லேயரில் இருந்து வரக்கூடிய ஒரு அழற்சி, இன்ஃப்ளமேஷன் தான் வந்து இந்த செபாஷியஸ் சிஸ்ட். எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு வழுவழுப்பான ஒரு பிம்பிள் மாதிரி எழ ஆரம்பிக்கலாம். தலைப்பகுதி ஸ்கேல்பில் இருக்கும், கழுத்து பகுதி, இல்லை கைகள், அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி, லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வரலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஈவன் மேல்ஸ்க்கு அதிகமாக வரும். ஈவன் வந்து நம்ம அவங்கள ஸ்க்ராட்டல் ரீஜனில் கூட வரலாம். ஸோ அந்த ஸ்க்ராட்டல் ரீஜனில் இட்ஸ் பெயின்ஃபுல், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பருக்கள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே வந்து ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கலாம். அது வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ரிக் பண்ணிட்டா அதுலேருந்து வந்து ஒரு அஃபென்சிவான, அதாவது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதிரி பஸ் மாதிரி ஒரு திரவம் வரலாம். இதுதான் செபேஷியஸ் சிஸ்ட். நிறைய பேர் இதை பார்த்துட்ருக்கலாம். நிறைய மேல்ஸ்க்கு இது வந்து நிறைய இருக்கலாம். தலைகளில் கூட நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் டேண்ட்ரஃப்னு நினைப்பாங்க. செபேஷியஸ் சிஸ்ட்டுங்கிறது வேறு, டேண்ட்ரஃப்னு வேறு. அதுதான் செபேஷியஸ் சிஸ்ட். எப்படி இருக்கும்னா, குட்டியாக ஒரு முகப்பரு மாதிரி, அதில் நடுவில் ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த சிஸ்ட். இந்த வியர்வை சுரப்பிகளில் இருந்து வரக்கூடிய ஒரு கட்டி. இந்த மாதிரியான கட்டிகளுக்கு வந்து ஹோமியோபதியில் நல்லவே தீர்வுகள் இருக்குது. இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வைத்தும் நம்ம அதை போக வைத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன அளவுகளில் இருக்கும் பொழுது பொதுவாக பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கவங்களுக்கு வரலாம். எஸ்பெஷலி மேல்ஸில் வந்து டெஸ்டோஸ்டரான் செக்ரேஷன் அதிகமாக இருந்தது, அதாவது மேல் ஹார்மோன் இருக்குது இல்லையா. ஸோ அண்மைக்கான ஹார்மோன் ரொம்ப சுரக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஹீட்னால் அந்த மாதிரி வரலாம். நிறைய உடலை வந்து குளிர்மைப்படுத்துறதுக்கான உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி ரெண்டு மூணு நிறைய இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சில அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணலாம். ஆலிவேரா ஜெல் இயற்கை கிடைக்கிறத போடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் ஆலிவ் ஆயில் தடவலாம், மஞ்சள், அதாவது கஸ்தூரி மஞ்சள் தடவலாம். ஆப்பிள் சிடர் வினிகர் உங்களுக்கு கொஞ்சம் போட்டு பார்க்கணும், அந்த இடத்துல ஒத்துக்குச்சுன்னா அதை நீங்கள் தடவி பார்க்கலாம். அதே போல் ஒரு சில தேங்காய் எண்ணெய், அதாவது ரொம்ப சுத்தமான தேங்காய் எண்ணெயை நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். அதை தவிர வந்து இது எப்படி வந்து சீரியஸாக இருக்கும் அப்படின்னா, சிலருக்கு வந்து தலையில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், தலை வலி, அசைக்க முடியாத வலி, இல்லை தொட்டாலே வலிங்கிறப்போ சர்ஜரி பண்ணணுன்ற சிச்சுவேஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷனை கூட ஹோமியோபதியில் மருந்துகளே கொடுத்து அந்த கட்டி வந்து அப்படியே உடைஞ்சு திருப்பி வந்து அந்த இடத்துல அது வராமல் அந்த செபேஷியஸ் கிளாண்ட்லேயே போய் வேலை செய்கிற அளவுக்கு மருந்துகள் இருக்குது, ஆயின்மெண்ட்ஸ் கூட இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகளில் அவதிப்படுறவங்க இருந்தீங்கன்னா ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.